கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 24 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. அப்போ ஆனந்த் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இனிமேல் அந்த கம்பெனிக்கு போக வேணாம், நான் சொல்கிற கம்பெனிக்கு தான் போகணும் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி கேட்குறாரு, ஏன், என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அந்த கம்பெனியில் உனக்கு தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு நீ வேலை பார்க்குறியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆனந்த், நீ எந்த கம்பெனின்னு சொன்ன, ஸ்பின்னிங் கம்பெனி தானே சொன்ன, அந்த கம்பெனியில் இப்போ கார்த்தி நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன அவன் இந்த போட்டியில் ஜெயிச்சிருவான்னு பயமாக இருக்கா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனியில் அவன் 4 பேரை கூட்டி சேர்த்து வச்சுக்கிட்டு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கான், அதனால் இனிமேல் அவன் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியும், சரி ஓகே, நீ அப்படி நினச்சேன்னா உனக்கு தெரிஞ்ச கம்பெனியை சொல்ல, அங்கே நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஆனந்தும் ஒரு கம்பெனியை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ஒர்க்குக்கு கிளம்புறாரு. அப்போ ரியா ஆனந்திக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒர்க்குக்கு கிளம்பிட்டாரு, கண்டிப்பாக அந்த கார்த்தி இந்த சவாலில் தோக்க போகிறான், நம்ம எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட போகிறோம் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ஆமாம் ரியா, நீ சொன்னதுனால தான் நான் அப்படி சொன்னேன், ஒரு வேளை நீ எனக்கு ஐடியா கொடுக்காம இருந்திருந்தா இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆனந்த், அந்த சொத்து நம்ம ரெண்டு பேருக்கும் தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும், நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவை ரியா வந்து பார்க்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி அந்த ஆனந்திக்கிட்ட சொல்லி கார்த்தியை இன்னொரு கம்பெனிக்கு மாற்றிட்டியே அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அக்கா, நீங்கள் மட்டும் எனக்கு ஐடியா கொடுக்காமல் இருந்திருந்தா இன்னும் நான் அமைதியாக இருந்திருப்பேன், ரொம்ப நன்றிக்கா, சூப்பரான ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஐடியா கொடுத்ததெல்லாம் ஓகே, ஆனால் அன்னைக்கு நான் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன், அப்போ எனக்கு உதவி பண்ணணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையில அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அக்கா, நான் ஒரு வேளை உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாலோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது பேசியிருந்தாலோ கண்டிப்பாக அத்தையனைய சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, நல்ல வேளை நீங்கள் தான் தப்பிச்சு வந்துட்டிங்களே, அப்புறம் என்னத்தை அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரியா, நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கோம், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரியாவும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேனசி பண்ணி நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி தீபாட்டை சொல்கிறாங்க, கார்த்தி ரொம்ப பாவம், அந்த ஆனந்த் குடும்பப்படுத்துகிறான், இந்த ஐஸ்வர்யா கார்த்தியை வீட்டுக்குள்ளே சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறான், என் புள்ள பாவம், இதுகளுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை, இது எல்லாமே கார்த்தி சவாலில் ஜெயிக்கிற வரைக்கும் தான், அவர் இந்த சவாலில் ஜெயிச்சிட்டா அப்புறம் அந்த ஐஸ்வர்யாலாம் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், ஆமாம், அந்த ஐஸ்வர்யா ஆனந்தோட ஆட்டத்தை ஃபஸ்ட்டு அடக்கணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிரும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு, இன்னொரு தொழிலுக்கு போகிறாரு. அங்கே வந்துட்டு நம்ம கார்த்திக்கு வந்து மாலை மரியாதையோடு வரவேற்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆனந்த் ஷாக் ஆகி, எப்படி உங்கள் எல்லாருக்குமே கார்த்தியே தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கார்த்திக் சார் வந்து எப்போவுமே எங்களை பார்க்க வந்துடுவார், வாரத்துக்கு ஒரு முறை இந்த கம்பெனியெல்லாம் ஒழுங்காக இருக்கா, சாப்பாடெல்லாம் ஒழுங்காக ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு போயிடுவார், அவர் இப்படி எங்களை கேரிங்காக பார்த்துக்கிறதுனால தான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, நாங்களும் நல்லபடியாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் செம்ம ஷாக் ஆகுறாரு. அருண் சொல்கிறாரு ஆனந்த்கிட்ட, என்ன ஆனந்த், மறுபடியும் உன்னுடைய திட்டம் எல்லாமே கருவி போயிட்டா அப்படின்னு. அப்போ ஆனந்த் அருணை பார்த்து மறைக்கிறாரு. அருண் சொல்கிறாரு, அண்ணா, நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஆனந்த் அருண்கிட்ட, இங்கே பாரு, கார்த்தி மட்டும் இந்த போட்டியில் ஜெயிச்சான்னா நமக்கும் தான் சொத்து கிடைக்காது அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அண்ணா, இது வரைக்கும் அம்மா தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க, நல்லபடியாக தானே பார்த்துக்கிட்டாங்க, இப்போ மட்டும் உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, அருண் சொல்கிறத கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, எனக்கு என்ன தனி குடும்பம் ஆகிட்டு நானும் ரியாவும் சந்தோஷமாக வாழணும்னா எங்களுக்குன்னு கொஞ்சம் சொத்து வேணும், 12 வருஷமாக எங்கள் அம்மாவுக்காக வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறமாவது நான் எனக்காக வாழ போகிறேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதுக்கு கார்த்தி எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கோவத்தில் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு நேராக அந்த டாஜயினி டாக்டர் கால் பண்ணுறாங்க.
அப்போ ஐஸ்வர்யா ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் யார் அப்படின்னு கேட்க, அப்போ தாட்சாயணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா வீட்டில் உண்மையை சொன்னியா என்ன அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, டாக்டர் நான் இப்போதைக்கு உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அத்தை என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க, நான் இப்போதைக்கு உண்மையை சொல்லலை, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. உடனே தாட்சாயணி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் 2 நாளில் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவேன், அப்பயே நீ உன் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னா நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் முன்னாடியிலையும் நீ கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஐஸ்வர்யாவும் சரி டாக்டர் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ரியா கேட்குறாங்க, என்னாச்சு காச்சு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த தாட்சாயணி என்னை மிரட்டுறா, நான் கர்ப்பமாக இல்லைங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதை அபிராமிக்கிட்ட சொல்ல சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, நான் வீட்டில் உண்மையை சொல்லணும் என்ன, அந்த அபிராமி வீட்டை விட்டு துரத்தணும், இந்த சொத்தெல்லாம் உனக்கு வரணும், அதானடி உன் திட்டம் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்னக்கா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் தான் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும், இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க, அப்படி இருக்கையில் எப்படி உங்களை நான் பகச்சிப்பேன் அப்படின்னு அந்த ரியா சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ பேசுகிறதெல்லாம் நல்லா இனிக்கிது தான், ஆனால் அன்னைக்கு நீ எனக்கு உதவி பண்ணலையில அதை நினச்சி பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் கோபமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அக்கா இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நான் துணையாக இருக்கேன் அப்படின்னு ரியா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி ஐஸ்வர்யாவை கூப்பிட்றாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, அக்கா உங்களை அத்தை கூப்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவள் காரணம் இல்லாமல் என்னை கூப்பிட மாட்டாளே அப்படின்ட்டு. ஐஸ்வர்யா நேராக அபிராமியை போய் பார்க்குறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா உனக்கு 5வது மாதத்துக்கு அழகாப்பு போடலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா, என்ன இது, இல்லாத குழந்தைக்கு இவ வளகாப்பு பண்ணணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு நம்ம தீப மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் வேணாத்த அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய மருமக கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு நான் வளகாப்பு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்கள் அம்மா ஜெயிலில் இருக்காங்க, அவங்களுக்கு ஜாமீன் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னுடைய உறவுக்காரங்க என்னுடைய உறவுக்காரங்க எல்லாருமே கூப்பிட்டு எல்லாரும் பார்க்கும்படி உனக்கு நான் வளகாப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவும் சரித்த உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ரியா கிட்டே சொல்கிறாங்க, அத்தை எனக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இல்லாத குழந்தைக்கு யார் வளகாப்பு பண்ணுவா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, இந்த நேரத்தில் அத்தைக்கிட்ட என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நான் கேட்டு வாங்கலாம்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும், ஆமாம் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு இந்த காஸ்மெட்டிக் கம்பெனி வேணும், அது மட்டும் கிடைச்சாலே போதும், அதுக்கப்புறம் கூட எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அதை ரியாவும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அபிராமி அவங்க ரிலேஷன் எல்லாருக்குமே கூப்பிட்டு வளகாப்புக்காக ஃபங்க்ஷனை உண்டாக்குறாங்க. நம்ம தீபா வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாட்சாயணி மறுபடியும் வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி, நீ வீட்டில் சொல்லிட்டே அப்படின்னு கேட்க, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை இன்னும் சொல்லலை, நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்போ தாட்சாயணி கேட்குறாங்க, அபிராமி வந்துட்டு உனக்கு வளகாப்பு ரெடி பண்ணியிருக்காளே அப்படின்னு. அதுக்கு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இது மாதிரி அத்தை வளகாப்பு ரெடி பண்ணதே எனக்கு தெரியாது, நான் போயிட்டு சீக்கிரம் அத்தைக்கிட்ட சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தாட்சாயணி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, மறுபடியும் நம்ம அபிராமி கால் பண்ணி தாட்சாயணிக்கிட்ட, தாட்சாயணி என் மருமகளுக்கு வளகாப்பு வச்சுருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்ல, தாட்சாயணி சொல்கிறாங்க, எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வளகாப்பு நாளும் வருது. அன்னைக்கே நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு மேடையில் உட்காந்துருக்காங்க. அதே நேரம் எல்லாருமே உறவுகள் எல்லாருமே கூடுறாங்க. அப்போ தாட்சாயணி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்ததோட ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா ரியா கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாரு ரியா, தாட்சாயணி எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, அவளை ஃபங்க்ஷனுக்கு வர வைக்காத அப்படின்னு. ஆனால் ரியா வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு எதிரி இல்லையா, ஐஸ்வர்யாவோட முதுகில் குத்த பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் தாட்சாயணி நேராக அபிராமி கிட்டே வந்துட்டு, அபிராமி என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என் மருமக கர்ப்பமாக இருக்கா, அதுக்காக ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்கேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கு தாட்சாயணி சொல்கிறாங்க, இல்லாத குழந்தைக்கு வளகாப்பு பண்ணுறதே நீ மட்டும்தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க, என்ன தாட்சாயணி சொல்கிற அப்படின்னு. அப்போ தாட்சாயணி சொல்கிறாங்க, அன்னைக்கு உன் மருமக மெடிக்கல் செக்கப் பண்ண வந்தனைக்கே தெரியும், உன் மருமக கர்ப்பமாக இல்லை அப்படின்னு. ஆனால் உன் மருமக என்னை எப்படி திரும்ப ஒத்துக்க வச்சா, கழுத்தில் கத்தி வச்சு என்னை மிரட்டினா, செத்து போயிருவேன் உண்மையை சொன்னான்னு மிரட்டினா, அவளுக்காக
பாவம் பார்த்து தான் நானும் சரி அப்படின்னு சொல்லி உன்கிட்ட போய் சொன்னேன். அவள் ஒரு நாள் உன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா, ஆனால் இன்னுமே உன்கிட்ட சொல்லாமல் இருக்கான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு தான் தோணுது. உன் மருமக சாதாரண ஆள் கிடையாது, சரியான தில்லலங்கடியாக இருக்கா அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ அங்கே வந்திருந்த உறவுக்காரங்கள் எல்லாருமே நம்ம அபிராமியை பார்த்து மருமக கர்ப்பமாக இருக்கா என்னன்னு கூட தெரியாமல் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லி அபிராமியை அவமானப்படுத்துகிறாங்க.